விழுப்புரம் குண்டலப்புலியூர் அன்புஜோதி ஆசிரமத்திலிருந்து மீட்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களிடம் மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் ஏ எஸ் குமாரி விசாரித்தார். அன்புஜோதி இல்லத்திலிருந்து 141 பேர்கள் வந்து மீட்கப்பட்டாங்க. இன்னொரு இல்லத்திலிருந்து 24 பேர்கள் மீட்கப்பட்டாங்க. அல்ல, கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கவங்களெல்லாம் மற்ற ஒரு இடத்துல வந்து நம்முடைய கலெக்டர் அவர்கள் அவங்களாம் மற்ற இல்லங்களெல்லாம் இப்போ அவங்களெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் இங்கே வந்து ஒரு 16 பேர் இருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க 2 பேர். நாங்கள் அவங்ககிட்டலாம் பேசணும். இன்றைக்கு வந்து இன்றைக்கு இந்த கேஸை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிபிசிஐடியிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நேர்மையான ஒரு விசாரணை நடக்கும். அது விசாரணை நடந்த பிறகு என்ன, அது ஆல்ரெடி 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஓனர் அவங்க ஒய்ஃபும் அங்கே 6 பேர் வேலை செய்கிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணைக்கு பிறகு என்னன்றது தெரியும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த ஹோம்லேருந்து கர்நாடகா அனுப்பிச்சிருக்காங்க, மற்ற ஹோம்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டேட்ஸும் இருக்கிறதுனால அதை பக்கம் என்கொயரி பண்ணிட்டப்பறம் தான் சொல்ல முடியும். இல்லை, இவங்ககிட்ட பேசும்போது குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, அங்கே பாதிக்கப்பட்ட பெண்களும் அவங்க பாதிப்பை சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க முடித்த உடனே என்னுடைய இங்கே வந்து நாங்கள் பார்த்தது, நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு டெஃபினட்டாக என்னென்ன பரிந்துரைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவோம் கமிஷன் மூலமாக.